இன்னும் கொஞ்சம் நாளில் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து விடுபட்டு விடுதலையாகி வெளிவரக்கூடிய இந்த நேரத்தில் எப்படி அவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சுன்னு எல்லோருடையுமே கேள்விகள் இருக்குது, நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமாக இவங்களை மணிப்பால் மருத்துவமனைக்கு மாற்றணும்னு சொல்லி டிடிவி தினகரன் முதல் கொண்டு எல்லோருமே கோரிக்கை வச்சுருந்தாங்களாம். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, எப்போவுமே வந்து இப்படி வந்து மருத்துவமனை விட்டு மருத்துவமனை மாற்ற முடியாது, ஏன்னா இவங்க வந்து இன்னும் கைதியாக தான் இருக்காங்க அப்படின்னு சிறைத்துறையினர் சொல்லியிருக்கிறாங்களா. அதில் சட்ட சிக்கல் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. சிறையில் தனியாக இருந்த சசிகலா அவர்களுக்கு எதற்காக இப்படி ஒரு கொரோனா வந்து தொற்று ஏற்பட்டுச்சு, அதுவும் இவங்க தனியாக தானே இருக்கிறாங்க, வீடியோ கால் மூலமாக தானே எல்லோருடமும் பேசக்கூடிய நிபந்தனையும் இருக்குது, அப்படி இருக்கும்போது நேரடியாக உங்களை பார்க்குறதுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்களே, எப்படி உங்களுக்கு தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு, அதற்கப்புறமாக அவங்க கூட இருக்கக்கூடிய இளவரசி அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொற்று ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு பரிசோதனை செஞ்சு பார்த்ததில் சோதனையின் முடிவில் அவங்களுக்கும் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக தெரிய வந்திருக்கு. இதனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சுன்னு நிறைய கேள்விகள் மக்களிடையும் சரி கட்சியினரிடையும் சரி இருக்குன்னே சொல்லலாம். அதற்கப்புறமாக கர்நாடக முதல்வர் எடியூரப்பா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று ஏற்பட்டப்ப இவங்க மணிப்பால் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே போல் முன்னாள் முதல்வர் சித்தராமையா கூட கொரோனா தொற்று ஏற்பட்டப்ப மணிப்பால் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டாராம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சசிகலா அவர்களை ஏன் வந்து மணிப்பால் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. ஆனால் சிறைத்துறையினர் அதை வந்து கண்டிப்பாக மறுத்துட்டாங்க. அதற்கப்புறமாக இவங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைகள் மருந்துகள் தேவைப்பட்டிருக்கு. தைராய்டுக்கு அதற்கப்புறமாக சுகரும் அவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வரதாகவும், ஆக்சிஜன் அளவு தேவைப்படுறதுனால அதையும் வந்து கொடுத்துட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இப்போதைக்கு அவங்களுடைய உடல்நிலை வந்து சீராக இருக்கிறதாகவும், மருத்துவர்கள் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து கட்டுப்பாடோட அவங்களுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்கிறதாகவும் விக்டோரியா மருத்துவமனை சார்பாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு விக்டோரியா மருத்துவமனை அவங்க வந்து மணிப்பால் மருத்துவமனைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட சட்ட ரீதியாக அவங்கள மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு செய்திகள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால் மூலமாக தான் எல்லோருடையுமே பேசக்கூடிய வாய்ப்புகள் சிறைத்துறையினருக்கு வந்து அவங்க பார்த்திங்கன்னா கைதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சசிகலா அவர்கள் யாரையுமே பார்த்துருக்க முடியாத, எப்படி இவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட இருக்கக்கூடிய இளவரசி அவர்களுக்கும் கொரோனா தொற்று இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. வரக்கூடிய 27ஆம் தேதி சிறையிலிருந்து விடுபடக்கூடிய சசிகலா அவர்களுக்கு ஏன் வந்து திடீர்னு இப்படி ஒரு தொற்று ஏற்பட்டிருக்குன்னு எல்லோருடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.